வந்துக்கினே இருக்கிற நைனா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் ஒரு பக்காவான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீசா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஓகேவா, எல்லோரும் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு போகணும், எனக்கு வீசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வீசாவா? எனக்குலாம் சின்ன வயசுலாம் வீசானா என்னன்னே தெரியாது. வீசானா என்ன? நம்ம இந்த வீசா கார்டு டைப்புன்னு ஒன்று இருக்கும், கார்டு டைப்பில் வீசா கார்டு டைப்பு, மாஸ்டர் கார்டு டைப், ஒரு அந்த வீசா சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஆனால் ஆக்சுவலாக வீசான்றது அது கிடையாது. ஸோ வீசான்றது என்ன, அதோட பர்பஸஸ் என்ன, ஓகேவா, அதோட ஒரிஜின் என்ன, எதனால் அது இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. வீசானா என்னன்னா, விசிட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டே அட்மிஷன், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ வீசா வந்துட்டு எதுக்கு ஆக்சுவலி கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீசானா என்னன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னன்றதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒரு நம்ம வந்துட்டு இப்போ இந்தியன் குடிமகன், நான் ஒரு இந்தியன் குடிமகன், ஓகேவா. ஸோ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஓகேவா. அது வந்துட்டு இப்போ ஆதார் கார்டு இருக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன்ஸுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டெலாம் இருக்காது. இப்போ அமெரிக்கா போகிறீங்க, அங்கே போகிறீங்க, அங்கெல்லாம் வந்துட்டு ஆதார் கார்டெலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதை வச்சு நீ ஒரு ஆள் அப்படின்றத வந்துட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஆளுன்ற சொல்கிறேன், அதான் ஒரு ஹியூமன் பீயிங், நீ உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கல, நீ தான் இது அப்படின்றது. அதை வந்து இன்டர்நேஷ்னலாக வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வைக்கணுன்றது பாஸ்போர்ட் அப்படின்றது ஒன்று வச்சாங்க, ஓகேவா. அந்த பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களோட அட்ரஸ்ஸு, பேர், உங்களுக்கு சன் இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒய்ஃப் இருக்காங்களா, இல்லை வந்துட்டு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும், ஓகேவா. இந்த பாஸ்போர்ட் வச்சு தான் இன்டர்நேஷ்னலாக வந்துட்டு உங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியூர் போகும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும், ஓகேவா, அப்போ தான் வந்து வெளியூருக்கு நம்ம போக முடியும். ஸோ ஓகேவா, இன்டர்நேஷ்னல் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் பறக்கணுனாலே நமக்கு பாஸ்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது கிடையாது, ஓகேவா. நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே பறக்கணுனாலும் ஜஸ்ட் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம், ஓகேவா. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், ஏன்னா இந்தியா இஸ் நீங்கள் வந்து இந்திய குடிமகன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், இந்தியனில் உங்களுக்கு எந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கே தேவையில்லை. ஸோ எந்த கண்ட்ரி வேணாலும் இப்போ சென்னையிலேருந்து சேலம் போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூர் போகிறீங்க, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணி கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு எதுவுமே தேவையில்லை, ஓகேவா. பாஸ்போர்ட் வீசா எதுவுமே தேவையில்லை, ஓகேவா. நீங்கள் ஜஸ்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு அந்த ப்ரூஃபை வந்துட்டு வச்சுட்டு காமிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு லோக்கல் ஏர்லைன்ஸில் போகலாம், ஓகேவா. இதுக்கு பேர் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டொமஸ்டிக்காக வந்துட்டு நீங்கள் ஃப்ளை பண்ணுறது, அதாவது இன்டர்நேஷ்னல் இல்லாமல் லோக்கலாகவே இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் சுற்றி பார்க்குறது, அதுதான் வந்துட்டு இது. ஸோ யார் பாஸ்போர்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரிப்லாம் வந்துட்டு போகலாம் ஃப்ளைட்ஸில், ஓகே. ஃப்ளைட்ஸில் நான் போனால் பாஸ்போர்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது, ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்துட்டு பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய பாஸ்போர்ட் சேவா ஆஃபீஸஸ் இருக்குது, ஓகேவா. அதில் ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா 1500 ருபீஸ் தான் ஒரு நாள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணணும். இல்லை யாராச்சும் பக்கத்தில் இசேவை மையம் இருந்தால் அங்கே போய்ட்டு கேட்டு பாருங்கள், இன்டர்நெட் ஆஃபீஸு, அங்கே வந்து புக் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட டிசி அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்துட்டு அங்கே ப்ரூஃப்லாம் வேலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இது தான் அப்படி சொல்லிட்டு பாஸ்போர்ட் வந்துட்டு ஓகேன்ட்டு டிக்கி அனுப்பிச்சி விட்ருவார். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் டெலிவரி ஆகிடும். ஒரு 1 or 2 weeks எனக்கு தெரிஞ்சு இது வந்து நடந்துடும், இது ஃபுல் ப்ராசஸும். இதுதான் ஆக்சுவலாக பாஸ்போர்ட். ஸோ நார்மலாக இப்போ ஆதார் கார்டெலாம் மஸ்ட்டு நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ்போர்ட் கிடையாது. பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்தாலும் ஓகே, எடுக்கலனாலும் ஓகே. நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்ன்றது தேவைப்படும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் இப்போ நம்ம கை வந்துச்சு, இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிச்சு, ஓகேவா. இந்தியன் ஐடென்டிஃபிகேஷன் தான் அந்த பாஸ்போர்ட்ன்றது, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் நான். பட் ஸ்டில் அது வந்துட்டு இன்டர்நேஷ்னலி வந்துட்டு உனக்கு வந்துட்டு அலோடு டு கோ அவுட் சைட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா. பட் இந்த பாஸ்போர்ட் மட்டும் வச்சுட்டு நான் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போயிட முடியுமா, ஓகேவா, எனக்கு நான் வந்துட்டு கிளம்பி போயிடுறேன் நான் பாட்டு, ஓகேவா, அப்படின்னா கிடையாது. ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்தியா வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, சில கண்ட்ரிஸ் கூடலாம் டை அப் வச்சுக்கும், ஓகேவா. இந்த மாதிரி எங்கள் கண்ட்ரிலேருந்து சில பேர் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வருவாங்க, டூரிஸ்ட் பர்பஸ்க்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி சில கண்ட்ரிஸ் கூட டை அப் வச்சுக்கும். அப்படி வச்சுக்கும் போது அந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணும், எனக்கு வந்துட்டு வீசா தேவையில்லை, யாருக்குன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு எனக்கு வீசா தேவையில்லை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணும் அந்த கண்ட்ரி, ஓகேவா. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு வீசா இல்லாமல் அந்த கண்ட்ரியை சுற்றி பார்க்கலாம், ஓகேவா. வீசா இல்லாமனா வீசா இல்லாமன்னு ஆக்சுவலாக கிடையாது, ஓகே. வீசா எக்ஸம்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கான்செப்ட். வீசா எக்ஸம்ஷன்னா வீசாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நான் எக்ஸம் பண்ணிடுறேன், நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் மட்டும் எரிச்சிட்டு வாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் உள்ள அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு வீசா எக்ஸம்ஷன், வீசா ப்ராசஸ், ஓகேவா. வீசா
விசா விசா விசான்றீங்களா, என்னடா அது விசா பேப்பர் மாதிரி இருக்குமா இல்லை சீட்டு மாதிரி இருக்குமா என்னன்னு அதெல்லாம் ஒன்று கிடையாது. பாஸ்போர்ட் புக் இருக்குல்ல, பாஸ்போர்ட் வந்துட்டு புக் மாதிரி இருக்கும், ஓகே, ப்ளூ கலரில் நமக்கு வந்து டார்க் ப்ளூ நேவி கலர் ப்ளூவில் வந்துட்டு இருக்கும் பாஸ்போர்ட் புக்கு. அது உள்ள பேஜஸ் பேஜஸாக இருக்கும், ஓகேவா, பாக்ஸ் பாக்ஸாக பேஜஸ் பேஜஸாக இருக்கும். இப்போ பாக்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை புதுசாக வரத்துல. விசாஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச டைப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் டைப் விசா இருக்குது, அப்புறம் இ விசா இருக்குது, அப்புறம் ஆன் அரைவல் விசா இருக்குது. இது மூணு டைப் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகேவா. இது மூணுத்தையும் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போது ஸ்டிக்கர் விசா பற்றி பேசுவோம். ஸ்டிக்கர் விசானா என்னென்னா, இப்போ அந்த கண்ட்ரி இருக்குல்ல, ஏதோ ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வியட்நாம் போகிறீங்க, ஏதோ ஒரு ஊர் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கான ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்துட்டு போட்டு எப்படி எடுக்கணுன்றதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு விசா வந்துட்டு எடுக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வியட்நாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இ விசா அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களோட வியட்நாம் எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போயிட்டு அவங்களோட இ விசா டீட்டெயில்ஸ் இருக்கும், ஓகேவா, அதெல்லாம் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. இப்போ விசாவை ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி தான். இந்த மாதிரி இந்த வேணுகோபால், நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்து தான் ஃபில் பண்ணுவீங்க. வேணுகோபால் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு விசா அக்செப்டடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவர் ஐ மீன் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி இப்போ விசா எடுத்துகிட்டு அவர் இவர் ஓகே இந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் இந்த விசா எடுத்துட்டார் சொல்லிட்டு உங்கள் பாஸ்போர்ட் பேஜஸில் ஒரு சீலை குத்தி உள்ள அனுப்புவார். அந்த சீலை குத்துறாரு பார்த்தீங்களா, அந்த சீலு தான் விசா. ஆக்சுவலாக அந்த சீல் தான் விசா, ஓகேவா. அந்த சீலில் வந்துட்டு என்ன இருக்கும்னா டேட் ஆஃப் என்ட்ரின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வெளியேறுவீங்க பார்த்தீங்களா, அப்போது வந்துட்டு உங்கள் இந்தியாவில் வந்துட்டு இமிகிரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இமிகிரேஷன்னா எக்ஸிட் ஆகிற நீ கண்ட்ரியை விட்டு அப்படின்றது வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக எக்ஸிட்னு ஒரு சீல் குத்துவாங்க உங்கள் பாஸ்போர்ட்டில். இந்தியா விட்டு இந்த நாளைக்கு எக்ஸிட் ஆகிட்டேன், இப்போ இன்றைக்கி தேதி என்ன, ஓகேவா, 7ஆம் தேதி நவம்பர் இன்றைக்கி நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடலாம், ஓகேவா. எக்ஸிட் ஆகிட்டு அப்புறம் அந்த கண்ட்ரி போகிறீங்களா, 8ஆம் தேதி போய் ரீச் ஆகிறீங்க காலங்காலத்தில் அப்படின்னா 8ஆம் தேதி வந்துட்டு அட்மிட்டடு, இவன் வந்து 8ஆம் தேதி இங்கே வந்துட்டான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு என்ட்ரி குத்துவான், ஓகேவா. அதுதான் ஆக்சுவலான விசா, விசா என்ட்ரி, ஓகே. டேட் ஆஃப் அட்மிஷன் போட்டு விசா என்ட்ரி மாதிரி வந்துட்டு போடுவான், ஓகே ஓகே ரைட்டு அட்மிஷன் ஆகிட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு அங்கேருந்து வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு எக்ஸிட்டட் சீல் போடுவான், இவன் இங்கே எக்ஸிட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. மறுபடியும் நம்ம இமிகிரேஷன் இந்தியா வந்தோடனே அவன் வந்து என்ட்ரி போடுவான் என்ட்ரி அப்படின்ட்டு. இது ஒரு ரவுண்டு மாதிரி வரும், ஓகேவா. ஸோ தட் வந்து நீ வேறு எதுவும் கண்ட்ரி வந்துட்டு மாற்றி போயில்லை, நீ வந்துட்டு போயிட்டு எதுவும் இல்லீகலாக வந்துட்டு எதுவும் எந்த கண்ட்ரிலையும் பூந்தில்லை அப்படின்னு. ஏன்னா நீ ஒரு இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் தான் வாழணுன்றது உன்னோட இது, ஓகேவா. ஆனால் நீ வந்துட்டு வேறு ஒரு கண்ட்ரி போயிட்டு இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்துட்டு போயிடக்கூடாதுல, அதுக்காக வந்து உன்னை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் மாற்றம் அடைஞ்சிச்சு, 21ஆம் தேதி உன் குத்திட்டாங்க இங்கே, இங்கேருந்து நீ வேறு எங்கேயோ போயிட்ட அப்படின்னா வந்துட்டு உன்னை வந்துட்டு பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உன்னை போட்டு வச்சுருக்காங்க. இது ப்ராப்பராக வந்துட்டு இருக்கணும், இதுதான் வந்துட்டு ஆக்சுவலான ஒரு விசா ப்ராசஸோட ஒரு இது, ஓகேவா. ஸ்டீல் இமிகிரேஷன்ஸ் இதெல்லாம், ஓகே. இதில் வந்துட்டு மூணு டைப் ஆஃப் விசா சொன்னால், ஸ்டிக்கர் விசா, இ விசா, அப்புறம் ஆனரல் விசா. இ விசா பற்றி சொன்னேன், வியட்நாமுக்கு வந்துட்டு இ விசா இருக்குது, அது வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணிடலாம், ஓகேவா. இப்போ சில கண்ட்ரி வேறு ஒரு கண்ட்ரி எடுத்துப்போம், இப்போது ஷெங்கன் விசா அப்படின்னு சொல்கிறாங்க, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு இப்போது எப்படி ஸ்டிக்கர் விசா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம், ஓகேவா. அதுக்கெலாம் வந்துட்டு இப்போ ஸ்டிக்கர் விசா வந்துட்டு வருது தான், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கர் விசா இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிறீங்க, போயிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும் இந்தியாவிலேயே, ஓகேவா. அந்த கன்சுலேட்டுக்கு போயிட்டு யூரோப்பியன் கன்சுலேட்டோ இல்லை ஃப்ரான்ஸ் கன்சுலேட்டோ ஏதோ ஒரு கன்சுலேட் போயிட்டு அந்த கன்சுலேட்டை எனக்கு விசா வேணும், இந்த மாதிரி வந்துட்டு நான் அப்ராட் போக போகிறேன், இந்த கண்ட்ரிக்கு வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ஓகே ரைட்டு, இந்தாப்பா உனக்கு நான் விசாக்கு இந்த டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஃபீஸாக கேட்பாங்க. இ விசாக்கும் அமௌண்ட் இருக்குது, வியட்நாம் எம்பிசியில் நீங்கள் பண்ணும்போது அதுக்கும் காஸ்ட் கேட்பாங்க, ஒரு 2000-3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அந்த விசாக்கு காஸ்ட்டு, ஓகேவா. இதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் விசாக்கு வந்துட்டு ஓகே ரைட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வருவீங்க. அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்துருவாங்க ஒரு பேஜில், ஓகேவா. அதுதான் ஸ்டிக்கர் விசா, ஓகேவா. இது நான் முன்னாடி தாய்லாண்டுக்குலாம் பண்ணியிருக்கேன், இப்போ தாய்லாண்டுக்குலாம் வந்துட்டு ஆனரேவல் விசான்னு வந்துருச்சு. ஸோ நம்ம தேர்ட் டைப் தான் இந்த ஆனரேவல் விசா, தாய்லாண்டு எடுத்துக்கலாம், ஓகேவா. தாய்லாண்டில் ஆனரேவல் விசா இருக்குது, ஓகேவா. அதுதான் ஆக்சுவலி இருந்துட்டு இருந்தது முன்னாடி. எப்படின்னா தாய்லாண்ட் போகணும், நீங்கள் இங்கே வந்துட்டு எதுவுமே டீட்டெயில் ஆன்லைனில் புக் பண்ண தேவையில்லை, எம்பசி போயிட்டு கேட்க தேவையில்லை, எதுவுமே இல்லை, வெரி ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரியில் போய் இறங்கலாம். இறங்கின உடனே பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனரேவல் ஓகே ரைட் ஒன் டாப் லைவர் இவங்க ஆனரேவல் விசா கொடுத்துலாம் சொல்லிட்டு ஃபீல் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஆனரேவலுக்கு ஆக்சுவலாக காசு இருக்குது, காசு இருந்தது தாய்லாண்டுக்கு, ஓகேவா. எவ்வளோனா 2500 பாட் கிட்டே இருக்கும், 2000-2500 பாட் கிட்டே இருக்கும், நம்ம ஊர் காசு பண்ணி 4000 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா. அந்த ரேஞ்சில் இருக்கும், இது ஆக்சுவலாக கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாய்லாண்டு ஃபுல் வந்து விசா ஃப்ரீ, ஓகேவா. எல்லாருக்குமே வந்து விசா ஃப்ரீ, இந்தியன்ஸ்க்கு மட்டும், ஓகேவா. மோஸ்ட்லி இந்தியன்ஸ், அப்புறம் சில கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நிறைய கண்ட்ரிஸு. ஸோ அதில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி, அதில் வந்துட்டு விசா ஃப்ரீ உங்களுக்கு. நீங்கள் வரலாம், உங்களுக்கு ஆனரேவல் விசா கொடுத்தோம், ஆனால் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன், நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து 60 டேஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. முன்னாடி 15 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, இப்போ 60 டேஸ் வரைக்கும் வந்துட்டு
சேர்ந்துக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விசா ஆன அறிவல் வந்துட்டு இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, அங்கே போட்டிங்கன்னா உங்கள் பேப்பர்லேயே தான், பாஸ்போர்ட் பேப்பரில் ஒரு சீல் குத்துவாங்க, அதுதான் விசா ஆன அறிவல். ஓகே, அது வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஊர்லேயும் இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பர்மிஷன் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த கண்ட்ரியில் இருந்துட்டு ஜாலியாக வந்து டூரிசம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இந்தியா வந்துடலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலான விசா ப்ராசஸ்ஸு, இதுதான் ஆக்சுவலாக விசாவும். ஓகே, விசா அப்படி இப்படின்னாங்கன்னா இமெட் இருந்துட்டு எதுவும் வந்துட்டு தயங்காதீங்க, இந்த வீடியோ எடுத்து ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் விசா. ஓகேவா? ஏன்னா சின்ன வயசில் நான் வந்துட்டு ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு யாரும் சொல்லலை இது வரைக்கும், நான் கேட்டபோது வந்துட்டு கேட்டும் தெரிஞ்சிக்கல அவ்வளோவா. ஸோ எனக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே விசானா இதுதான் போல, ஓகே ரைட்டு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு டீட்டெயில்டாக இந்த மாதிரி மேபி சொல்லியிருந்தாங்கன்னு நான் புரிஞ்சுட்டுருந்தேன், இதுதான் ஆக்சுவலாக விசா. ஓகே, ஸோ விசா வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக ஆக்சுவலி கொடுக்குறாங்க நிறையா கண்ட்ரிக்கு, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு. நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு விசா எக்ஸெப்ஷன் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகே, இப்போ மால்டிவ்ஸ்லாம் வந்துட்டு விசா தேவையில்லை தான், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், அப்புறம் தாய்லாண்டு போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஓகே, ஹாங்காங்கு தேவையில்லை, ஹாங்காங்க்கு பிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ப்ரீ அரைவல் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டால் போதும், நீங்கள் வந்துட்டு போயிட்டு அங்கே இறங்கிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, ஓகேவா, விசா எல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பக்காவாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக. ஓகேவா? உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் வீடியோஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை. வேணே, இதோ வந்துக்கினே இருக்கிறேன் நைனா.